ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீதியிலையும் எத்தனையோ வாகனங்கள் போயிட்டு தான் இருக்கு. அப்படி போற எல்லா வாகனங்களுமே சரியான வீதி ஒழுங்குமுறைகளோட தான் போகுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எத்தனையோ தடங்கல்கள் விபத்துகளை தாண்டிதான் போயிட்டு இருக்கு. இந்த பாதகமான சந்தர்ப்பங்களை கடந்து பயணிக்கிறது தான் ஒரு நல்ல ஓட்டுநர். ஒரு ஓட்டுநருக்கு நல்ல வழிகாட்டி அமையணும். அதிகமாக ஆண்கள் பயணிக்கக்கூடிய இந்த பாதையில ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் ஓட்டுநராகவும் ஒரு பெண் இருந்தா டிரைவிங் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா சரியாக கவனமாக பார்த்து டிரைவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கிறதும் அதுதான். இலங்கை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளுக்கு நாள் ஆக்சிடென்ட் கூடிட்டே வருது. ஸ்பெஷலாக 2021 அதிகப்படியான ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. நொடிக்கு நொடி நாங்கள் கேள்விப்படுறதே ஆக்சிடென்ட் நியூஸாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கவலை ஒரு பக்கம் இருக்கிறதோட போக்குவரத்து முறைமைகளை சரியாக நாங்கள் கடைபிடிக்காமல் இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். டிரைவர்ஸ் மட்டும் இல்லை, பாதசாரிகள் கூட அதை சரியாக கடைபிடிக்கிறது இல்லை. பொதுவாக ஜென்ஸ் தான் அதிகமாக டிரைவிங் பண்ணுவாங்க, இதே ஃபீமேல் டிரைவர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிரைவர்ஸ்குள்ளேயும் சரியாக பார்த்து பக்குவமாக டிரைவ் பண்ணக்கூடியவங்களும் ஒரு சரியான டிரைவிங் மெத்தடை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை தான் நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம், அவங்களோட பேசுகிறதுக்கு ரெடியாக போகிறோம். வணக்கம் ஜெனிஃபர் ஃபெர்னாண்டோ. வணக்கம் தர்ஷனா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருப்பேன். ஆரம்பத்தில் நான் கொடுத்த இன்ட்ரோ எல்லாம் இவங்களை பற்றி தான். ஒரு நல்ல டிரைவர், அது மட்டும் இல்லாமல் நல்ல டிரைவர்ஸை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களை நாங்கள் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி மூலமாக அவள் அதிகாரம் பகுதியில் இணைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். அதே மாதிரி நானும் நிறைய கனவுகளோடு தான் இருக்கேன். அதில் ஒரு கனவு தான், சின்ன கனவு அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது என் லைஃப் டைமில் ஒரு வாகனமாவது நான் டிரைவ் பண்ணிடணும் அப்படின்றது. பைக் ஏதோ தட்டு தட்டு மாதிரி ஓடுவேன். 7 வருஷமாக ஒரு பைக்கை வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட பழகிடுச்சு. ஆனால் ஒரு கார் எப்படியாவது ஓட்டிடணும் அப்படின்றது என்னோடய அதிகபட்ச ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக எனக்காகவே கிடைச்ச ஒரு மகா தெய்வம் வந்து பக்கத்தில் இருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட லெசனை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சொல்லுங்கள், ஒரு கார் டிரைவர் ஆகணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இதுவும் ஒரு மெஷின் மாதிரி ஒரு விஷயம், இதை ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. அதனால் இதை வந்து இதுக்கு முன்னுக்கு நீங்கள் அதை பற்றி கற்றுக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு வாகனத்தை நீங்கள் ஓட்டுறதுக்கு முன்னுக்கு வெஹிக்கல் ஓட்டக்கூடிய நிலையில் வாகனம் இருக்குதா, உங்களோட பயணத்தை ஆரம்பித்து முடிக்கக்கூடிய கண்டிஷனில் இது இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கறது. ஓகே, இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் 4 இருக்குது. 1, வாகனத்தின் டயர்ஸ், சரியா? ஓகே. அடுத்து வந்து சுற்றி வர இருக்கிற லைட்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஹிக்கல்டோட பாடி, அப்புறம் என்ஜின். இந்த 4 விஷயமும் உங்களுக்கு நீங்கள் உங்களோட பயணத்துக்கு உகந்த நிலையில் இருக்குதான்னு பார்க்குறேன். இந்த டயர்களில் என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி கேப்ஸ் இப்படி இருக்கணும். இது தேஞ்ச டயர் போட்டு நாங்கள் வாகனத்தை ஓட்டுறது இல்லை. அப்போ டயர்ட நிலை நீங்கள் பார்க்கறதுக்குது, சரியா? அடுத்து காற்று கரெக்டான லெவலில் இருக்கணும், காற்று குறைஞ்சிருக்க கூடாது. ஓகே, எவ்வளோ இருக்கணும்? சரியா, 30 குறைஞ்சது. இப்போ காரண்டா 30. ஒவ்வொரு வாகனங்களுக்கு டயருண்ட அளவு, வாகனத்துண்ட அளவை பொறுத்த வரைக்கும் இது மாறும். ஸோ நீங்கள் ஓட்டும் போது உங்களோட வாகனத்தில் டயருக்கு எவ்வளவு காற்று அடிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ள. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சிக்னல் லைட், இது திருப்பி, இது வந்து ரிவர்ஸ் லைட். இது வந்து ரிவர்ஸ் கியர் போட்டால் மட்டும்தான் வேலை செய்யும். இதில் இன்னொரு இதோன்று இருக்குது, அது வந்து பிரேக் நாங்கள் ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னால் இந்த லைட் பண்ணிக்காது. முன்னூறு டிரைவர் பிரேக் பண்ணுறாருன்னா உங்களுக்கு இது தெரியும், பிரேக் லைட் பண்ண. அந்த பிரேக் போகும்போது சடன் பிரேக் பண்ணக்கூடாது. நீங்கள் லைட்டாக பிரேக்கை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணும். அப்போ தான் இந்த பிரேக் பண்ணுறாங்கன்னு பின்னிக்கிறவங்களுக்கு வரும். நாங்கள் லைட்ஸ் பற்றி பார்த்துருந்தானே, அதுக்கப்புறம் என்ஜின் பற்றி. இதில் வந்து இந்த பானட் சும்மா திறக்க முடியாது, லொக்கை இன்னைக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை திறக்க முடியும். திறந்து இதை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறேன், சரியா? இதுதான் என்ஜின். ஓகே, சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பேட்ரி, அப்புறம் இது வந்து ரேடியேட்டர். ஓகே, சரியா? இது வந்து என்ஜின் ஆயில். ஓகே, இது வந்து பிரேக் ஆயில். ஓகே, இந்த 4 நீங்கள் செக் பண்ண இருக்குது, சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி வந்து பேட்டரி ஷாப் பவுனில் கொடுத்து 1 மந்த்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண இருக்குது. இதில் இருக்கிறது பேட்டரி செல், இதுக்குள்ளே இருக்குது பேட்டரி ஆசிட், சரியா? அப்போ இது நீங்கள் பேட்டரி வந்து 1 மந்த்துக்கு ஒருக்கா நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து ரேடியேட்டர், இதுக்குள்ளே இருக்கிறது ஹாட் வாட்டர். இப்போ நீங்கள் ஹீட்டாக இருக்கும்போது பாருங்கள், ஹீட்டாக இருக்கும், சுட்டு பாருங்கள், ஹீட்டாக இருக்குது, சரியா? இந்த டைம் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, இதுக்குள்ளே சுடு தண்ணி இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியில் கேஸ் அடிக்கும், சரியா? அப்போ இது வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வாகனம் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இதை நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ரேடியேட்டரில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். என்னென்ன மாதிரியான வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்க? எல்லா வகையான வாகனங்களும் நான் ட்ரைவ் பண்ணுவேன் தர்ஷனா, அதாவது கார், வேன், பஸ், லாரி, த்ரீ வீலர், பைக், எல்லா வகையான வாகனங்களும் ஓட்டுறது. இப்போ கூடுதலாக ட்ரைவ் பண்ணுறது கார். கார் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. உங்கள்கிட்ட வர்றவங்க வந்து என்ன வெஹிக்கிள் வந்து அதிகமாக ட்ரைவ் பண்ணுறதுக்காக வருவாங்க? கூடுதலாக வர்றது வந்து கார், வேனும், பைக்கும். அதோட பாய்ஸ் நிறையா பேர் வர்றது ட்ரைவல் பழகணும்னு சொல்லிட்டு இது இதுகள் தான் கூடுதலாக இப்போ வராங்க. பஸ் லைசன்ஸ் எடுக்கிற க்ரௌட் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க. என்ன சொன்னால் அதில் லைசன்ஸ் சிஸ்டம் மாற்றிருக்கிறனால இப்போ முதல்ல லைட் வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் பஸ் லைசன்ஸ் எடுக்க முடியும். இப்போ முன்னே அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வெஹிக்கல் லைசன்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து லைட் வெஹிக்கல் லைசன்ஸ் எடுத்து அவங்க 2 இயர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். அதனால் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் எடுக்கிற க்ரௌட் குறைஞ்சிருக்குது. மற்ற வாகனங்களுக்கு எடுக்கிறவங்க கூடுதலாக இருக்காங்க. இது வந்து என்ஜின் ஆயில் ஊற்றுற இடம். பட் என்ஜின் ஆயில் செக் பண்ண இருக்குது இங்கேக்கு, சரியா? இந்த ஸ்டிக்கை நீங்கள் நல்லா தொடச்சி கொள்ள இருக்குது, சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் சொல்லு. ஓகே, இந்த மினிமம் லெவலில் வந்து ஆயில் இருக்கும் போது வாகனம் என்ஜின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் லெவலில் இருக்கும் போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? சப்போஸ் இங்கே குறைஞ்சிருச்சுன்னா வாகனம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு தெரியும் என்ஜின் ஆயில் குறைய இருக்குதுன்னு நீங்கள் ஓட்டுங்க. எந்த வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்தவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அவங்க? ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குதுன்னா பைக் தான். ஏன்னா பைக் தான் அவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா சின்னதுலேருந்து புஷ் பைசிக்கல் ஓட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பைக் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வாகனங்களுமே எதுவுமே ட்ரைவ் பண்ணால் கஷ்டம்னு இல்லை, எல்லாமே வந்து அந்த டீச் பண்ணுறவங்களோட கையில் இருக்குது. நீங்கள் எந்த வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டது நானும் பைக் தான். ஏன்னா கிட்டத்தட்ட நான் பைக் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு, நானும் புஷ் பைசிக்கல் ஓட்டினது கிடையாது. நானும் பைக் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸுக்கு மேலே, அதாவது கண்டினியூவாக இல்லை, கண்டினியூவாக ட்ரை பண்ணியிருந்தால் நாங்களும் 1 மந்த் அப்படி விட டைம் கிடைக்கும் போது ஓட்டுறது, அதுக்கப்புறம் கஷ்டம்னு சொல்லி விடுறது அந்த மாதிரி. பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ கிளச் பைக், ஆட்டோ, ஸ்கூட்டி எல்லா பைக்குமே இப்போ ட்ரைவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட வலது கையை இங்கே வைங்க, இடது கையில் சீட் அட்ஜஸ்டரை பிடிச்சிக்கிட்டு, சரியா? இதில் வந்து 3 பெடல்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற பெடலுக்கு பேர் வந்து கிளட்ச். ஓகே, இதை வந்து நாங்கள் அடி வரைக்கும் மிதிக்கணும் ட்ரைவ் பண்ணும்போது. அடி வரைக்கும் மிதிக்கக்கூடிய மாதிரி நீங்கள் ஷீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னா என்ன? பொதுவாக நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது பாதையில் வித்தியாசமான விஷயங்களை பார்த்து கொண்டு போகிறோம். அதை பார்க்குறதோட சேர்த்து அதை ரசித்து கொண்டு நம்ம ரொம்ப கவனமாகவும் ட்ரைவ் பண்ண வேணும். ஒவ்வொருத்தர் வந்து வேகத்தை கூட்டும் போது அவங்களோட அவதானம் குறையுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நடக்கிற விபத்துக்களில் மெயின் பிரதான காரணமாக இருக்கிறது அதிக வேகம். அதிக வேகம் போகிறனால தான் வந்து அவங்களோட விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான தன்மைகள் கூடியிருக்குது. ஸோ அவங்க வேகத்தை குறைச்சி அவதானத்தை கூட்டி ட்ரைவ் பண்ணாலே மோஸ்ட்லியான விபத்துக்களை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ எல்லோரும் நினைக்கிறாங்க நம்ம எங்கேயாவது போகணுன்னா ஸ்பீடாக போனால் போதும் அப்படின்ட்டு. உண்மையாக ஸ்பீடாக போகிறனால நீங்கள் ஒரு இடத்த ஒரு 5-10 நிமிஷம் ஏர்லியாக போய் சென்றடைவீங்க, அவ்வளோ தான். அதுக்கு மேலே நீங்கள் அது போகிறனால வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ அந்த 5-10 நிமிஷத்துக்காக நீங்கள் நிறைய பேர லைஃபை இல்லாமக்கி கொண்டு போகிறீங்க. ஸோ அதனால் ஸ்பீடை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி அவதானத்தை கூட்டி ட்ரைவ் பண்ணாலே பாதி ஆக்சிடென்ட் குறைஞ்சிடும். வாகனத்தில் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது கியர் வந்து நியூட்ரலில் இருக்கான்னு பார்க்குறது. நியூட்ரலுங்கிறது கியர் சிஸ்டம் போடும்போது திருப்பி உங்களுக்கு சொல்லிதாரேன். ஓகே, சரியா? இது வந்து ஹேண்ட் பிரேக் மேலே இருக்கிறது, சரியா? கீ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக நீங்கள் கீயை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னே டேஷ்போர்ட் லைட்ஸ் ஆன் ஆகும், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இதை இன்னொரு தடவை சுற்றுவீங்கன்னா ஸ்டார்ட். ஓகே ஓகே, திருப்பி பாருங்கள், இது ஆஃப், சரியா? பாருங்கள், இது கீ ஆன். ஓகே, அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் லைட் ஆன் ஆகினதுக்கு பிறகு திருப்பி இன்னொருக்கா சுற்றுனீங்கன்னா ஸ்டார்ட். ஒரு டிரைவிங் ஸ்கூலில் நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரிசப்ஷனிஸ்டாக தான் நான் அங்கே வந்து ஒர்க்கு சேர்ந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த இதில் இருந்து அங்கே வேலை செய்கிற நேரத்தில் வந்து எனக்கு வந்து வீதி ஒழுங்கு சம்பந்தமான வகுப்புகள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து நிறைய பேருக்கு படிப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அது. ஸோ டீச்சிங்ன்று சொல்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் வந்து ஆசிரியர் தொழிலை வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு ஆள்.
ஸோ ஆசிரியர் ஆகணுங்கிறது என்னுடைய கனவு. பட் அது வந்து படிக்கிற நேரம் நான் சூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் மாறி சூஸ் பண்ணி அதனால அது வந்து என்னோட ட்ராக் வந்து மாறிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எனக்கு படிப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சனால ஸோ அதை நான் ரொம்ப விருப்பமாக செஞ்சேன். என்கிட்ட வந்து நிறையா பழகிற நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து செய்கிற தியரி இந்த வீதி ஒழுங்கு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற வகுப்புகளில் வந்து உங்களோட பேச்சு எங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குது, நீங்கள் பேசுகிற விஷயங்கள் தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டிரைவிங் படித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை விட ரொம்ப இலகுவாக நாங்கள் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக நான் தனியாக நிறைய சாரதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என்னோட நிறைய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி இல்லை, எல்லாருக்கும் நான் டிரைவிங் பழகி கொடுத்துருக்குறேன். எல்லோரும் என்கிட்ட விருப்பமாக பழகியிருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பேருக்குமே நான் பழகி கொடுத்து இன்றைக்கும் அவங்க வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறாங்க. இன்றைக்கும் நான் ரோட்டில் போனால் அவங்க அவங்களோட வெஹிக்கிளை நிப்பாட்டி என்னோட பேசுவாங்க. கை ரெண்டை ரெண்டு பக்கம் வச்சு இதை வெட்டும் போது கை க்ராஸ் பண்ணக்கூடாது. சிக்னல் போட்டுக்கோங்க ரைட்டுக்கு. நாங்கள் மூவ் பண்ண போகிறோம், பிரேக் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் மூவ் பண்ணுறது கிளச்சில், சரியா? கிளச்சில் மூவ் பண்ணும்போது பிரேக் பண்ணியிருக்கீங்க தானே. கிளச் ஒரு 100 அளவு மேலெடுங்க. கொஞ்சம் ரைட், இன்னும் கொஞ்சம் மேலெடுங்க. கூட எடுத்துட்டீங்க ரைட். இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலெடுங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ரைட். அவ்வளோதான். ரைட், பிரேக்கை கொஞ்சம் விடுங்க. ரைட், கிளச் இன்னும் கொஞ்சம் மேலெடுங்க. இன்னும் கொஞ்சம் ரைட், அவ்வளோதான். 2005 நான் என்னோடய டிரைவிங் ஃபஸ்ட் நான் என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தது. ஸோ அந்த இயரில் தான் நான் டிரைவிங் பழக ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் நான் கொஞ்சம் பேசிக் டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு முடிஞ்ச டைம்களில். அதுக்கப்புறம் 2010-2011 மாதிரி தான் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக அடி எடுத்து வைக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எந்த ஃபுல் டைமாக இல்லாமல் என்னை வேலை செய்கிறதோட பார்ட் டைம்லாம் நான் ஒரு சில டிரைவிங் கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட நிறையா நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு 2012 நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக என்னை இன்ஸ்ட்ரக்டர் டிரைவிங் லைசன்ஸ் நான் எடுத்தேன். ரொம்ப நான் சந்தோஷப்பட்ட ஒரு தான், ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற பெருமையை எனக்கு அந்த இது நான் இது பண்ணேன். ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி டைம்லயும் இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தானே போறீங்க, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு குழந்தை பெறுறதுங்கிறது வந்து ஒரு நோய் கிடையாது. ஸோ இது வந்து எதுக்குமே தடையாக வந்து இருக்கிறதா நான் எப்பயுமே யோசிச்சது இல்லை, ஏன்னா எனக்கு தடையாக இருந்தது இல்லை. என்ன வேலையை செய்யும் போது அவங்களுக்கும் இது இப்போ ட்ரைனிங்காக இருக்கட்டும்னு நான் யோசிக்கிறேன். இப்போ இருந்தே டிரைவிங் இது பண்ணுறதுன்னு சொன்னேன். நான் வந்து நிறைய அம்மாமாருக்கு அம்மா பிள்ளை ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். இது வந்து உண்மையாகவே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கஷ்டமான விஷயம், இது எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நிறைய பேர் யோசிக்கிறது நம்ம குழந்தை பிறக்கும் பிறக்க போகுதுன்னு சொன்னால் நாங்கள் வீட்டில் இருக்கணும், ரெஸ்ட்டாக இருக்கணும், நம்ம ஓடக்கூடாது, அசையக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் இது என் ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ இவங்க எனக்கு கொடுத்த இன்னொரு புது அனுபவம் இது வந்து இல்லை, இவங்க இப்படி இருக்கும்போதும் நிறைய விஷயங்கள் பெண்கள் செய்யலாம் அப்படின்னு. ஸோ இதில் நான் இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். டிரைவிங் பழக்கம் வரும்போது யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்கிட்ட வந்து நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், எங்களுக்கு டிரைவிங் பழகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் இப்போ அதை சொல்லுவேன். என்ன சொன்னால் நான் வந்து பழக்கிறதுக்கு நான் ஃபுல் டே டிரைவிங் பழகிக்கிட்டு டிரைவிங் ஷீட்டில் தான் இருப்பேன், எனக்கு அது கஷ்டமாக தோணுனதே இல்லை இப்போ. ஸோ அவங்க ஒரு அரவர் ஒரவரில் இது வந்து டிரைவிங் பழகிறது கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கல. மிரர் சஜஸ்ட் பண்ணும்போது 3 மிரர் சஜஸ்ட் பண்ணுறது, 2 சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வெஹிக்கிளோட பாடியும் ரோடும் விளங்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது 100% எடுத்தீங்கன்னு சொன்னால் 25% வெஹிக்கிளோட பாடி எண்ட் வரைக்கும் விளங்கணும், ரைட்டா? மிகுதியில் ரோட் விளங்கணும். ஸோ அந்த கூறுக்கு தானே அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு விளங்குற மாதிரி, எனக்கு விளங்காது, உங்களுக்கு விளங்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. விபத்துகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ எங்ககிட்ட அந்த பொறுமைங்கிற விஷயம் வந்து இயல்பிலே இருக்கிறது.
ஸோ நாங்கள் எதை செஞ்சாலும் யோசிச்சு நிதானமாக தான் நாங்கள் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிஷீல்டு ஒன்றும் தெரியாது, ஆண்கள் பக்கத்தில் அது கொஞ்சம் குறவு, அவங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க எது செய்கிறேனாலும். ஸோ அப்படி இருக்கிறனால தான் கூடுதலாக வந்து நான் நினைக்கிறேன் வந்து பெண்கள் அவங்க கையால் வந்து ஆக்சிடென்ட் படுறது வந்து குறைவு. ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து இதுக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன சொன்னால் நான் லைசன்ஸ் எடுத்து பைக் பழக போன ஃபர்ஸ்ட் டேயே உனக்கு இது தேவையா அப்படிங்கிறது தான் எங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட கேள்வியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து தனியாக ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு கீழே இன்னும் ரெண்டு மூணு பேரை நான் வேலைக்கு வச்சுக்கொண்டு இவ்வளோ டிரைவர்ஸை நான் உருவாக்கி கொண்டு இவ்வளோ விஷயங்கள் நான் செய்கிறத பார்த்து அவங்க அன்னைக்கு இருந்த நிலையிலேருந்து இன்றைக்கி நிலையை அவங்க மாறி இருக்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த குழந்தையை நல்லா வளர்ந்துக்கணும், அது மெயின். இப்போ நான் எனக்காக இவ்வளோ நாள் நான் வாழ்ந்துட்டேன், இப்போ இனி இவங்களுக்காக நான் வந்து வாழணும். டிரைவிங் இன்னும் நிறைய, இப்போ இதில் வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து வாகனம் சம்மந்தமாகவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னும் நல்லோம். ஏன்னா மெக்கானிக்கல் சம்மந்தமாக, வெஹிக்கல் ரிப்பேர் சம்மந்தமாக, டெக்னிக்கல் சம்மந்தமாக, அப்போ இப்படியெல்லாம் படிக்கிறதுக்கு நிறையா ஆசைகள் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இவ்வளோ நாள் வந்து எந்த லைஃப் ஸ்டைல் நான் பார்த்தனால அதுக்கு அதுக்கு டைம் இருக்கல, பட் இனிமேல் வந்து எனக்கு கீழே நிறையா வேலைக்கு நபர்கள் இருக்கிறனால இப்போ எனக்கு அந்த டைம் ஒதுக்கி கொள்ள முடியும்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயம் எங்களுக்காக சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பெண்களுக்கு இதே போல் நிறைய கனவுகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் விருப்பம் இருக்கும். அந்த துறை வந்து நல்ல துறையாக இருக்கும், ஆனால் வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க, இல்லை சமூகத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்றது காரணமாகவும் பயம் காரணமாகவும் நிறைய பெண்கள் வந்து அதை முன்னோக்கி செல்லாமல் அப்படியே ஒளிஞ்சே இருக்கிறாங்க. உங்களை பார்த்து இந்த மாதிரியான பெண்கள் வந்து முன்னால் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எங்களோட நினைவு கொண்டதுக்கு. ரொம்ப நன்றி தர்ஷனா. என்ன மாதிரி ஒரு நபரை நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து அறிமுகப்படுத்தி இன்னும் எனக்கு பக்கபலமாக, இன்னும் எனக்கு ஒரு தைரியமாக நீங்கள் எனக்கு ஊட்டினதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட நாள் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருந்தது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா லைஃப் டைமில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நான் டிரைவ் பண்ணணும் அப்படின்றது என்னோட நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அந்த ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. ரொம்ப நல்லபடியாக எனக்கு வந்து டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி பெண்கள் அதிகப்படியாக செல்லாத துறைகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி துறைகளில் பயணிச்சிட்ருக்க பெண்களை வந்து அவள் அதிகாரம் பகுதி மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்காக காட்டிகிட்ருப்போம். அதே நேரம் அந்த பெண்கள் சாதித்த விஷயங்கள் பற்றியும் நாங்கள் உங்களுக்காக எடுத்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஒவ்வொரு முறையும். அதே போல் இந்த திங்கட்கிழமையும் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் அவள் அதிகாரம் பகுதியில் வந்து ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர், ஃபீமேல் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் எங்களோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி டிரைவிங் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதே நேரம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக எங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் இன்னும் நல்லபடியாக சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் தர்ஷனா, இதே சக்தியின் மகளிர் மட்டும்.